மாணி. பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் இன் இந்தியா, டெக்ஸ்டைல் இந்தியா. ஷாப் பண்ண ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ். ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. வார்ம் அப் மேட்சே முடிஞ்சு போச்சு. பாண்டியா பவுலிங் போடுவாரா மாட்டாரான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிற நேரத்துல ரோஹித் சர்மா ஒரு சமையான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. T20 உலக கோப்பை தொடரனுடைய தகுதி சுற்று போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்துல ரொம்பவுமே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் பயிற்சி ஆட்டங்கள்ல விளையாடிட்டு வராங்க. இதுல கடந்த திங்கட்கிழமை நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்துல இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதனையடுத்து நேற்றைய போட்டியில ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இந்தியா விளையாடுச்சு. இதுல முதல் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள்ல 5 விக்கெட் இழப்புக்கு 152 ரன்களை எடுத்துச்சு. இதனை தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 17.5 ஓவர்கள்ல 1 விக்கெட் இழப்புக்கு 153 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ரோஹித் சர்மா கேப்டனா இருந்து அணிய வழிநடத்தினாரு. அப்போ டாஸ் போட்டு முடிச்ச உடனே இந்திய அணியினுடைய ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா பவுலிங் செய்யறத பத்தி கேள்வி எடுக்கப்பட்டுச்சு. இதற்கு பதில் எழுத்த ரோஹித் சர்மா, இந்திய அணியில ஆறாவதாக ஒரு பவுலர் நிச்சயமா தேவை. ஏன்னா ஏதாவது ஒரு போட்டி பவுலருக்கு மோசமா அமையும் போது ஆறாவது பவுலர் பெரிய அளவுல உதவுவாரு. தற்போது ஹர்திக் பாண்டியா பந்து வீசல, ஆனா அதற்காக அவர் தயாராகி இருக்காரு. ஏன் ஹர்திக் பாண்டியா பந்து வீசல அப்படின்னு அதிக கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அதனால T20 உலக கோப்பை தொடர் தொடங்கும் போது நிச்சயம் அவர் பவுலிங் செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2018 ஆண்டு முதுகு பகுதியில ஏற்பட்ட காயத்துக்கு ஹர்திக் பாண்டியா அறுவை சிகிச்சை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறமா பவுலிங் பண்றத அவர் குறைச்சுக்கிட்டாரு. நடந்து முடிந்த IPL தொடர்ல கூட ஹர்திக் பாண்டியா பவுலிங் செய்யல. இந்த சூழல நேற்றைய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்துல விராட் கோலியை பவுலிங் செய்ய வச்சு ரோஹித் சர்மா பரிசோதனை செஞ்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.